அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக ஆச்சரியங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போவது துலாபாரம் பற்றி சில தகவல்கள். துலா என்றால் அளவு, பாரம் என்றால் எடை. பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு துலாபாரம் தருகிறார்கள். ஒரு தட்டில் பொருளை வைத்து மற்றொரு தட்டில் காணிக்கை தர விரும்புவோர் அமர்ந்து அவரின் எடைக்கு ஏற்ப காணிக்கை பொருளை தருவதே இந்த துலாபார பிரார்த்தனையாகும். இந்த பிரார்த்தனை பக்தன் தன்னையே இறைவனுக்கு தருவதாக நம்பப்படுகிறது. உப்பில் இருந்து தங்கம் வரை எது வேண்டுமானாலும் இறைவனுக்கு அவரவர் விருப்பப்படி அவரவர் வசதிக்கேற்ப காணிக்கையாக தரப்படுகிறது. பொதுவாக அனைவரும் போடப்படும் பொருள் காணிக்கையாக இருந்தால் அது கோவிலிலேயே இருக்கும். அரிதான பொருள் என்றால் அதை பக்தர்கள் வாங்கி செல்ல வேண்டும். எடைக்கு எடை போடும் பொருளின் விலையை எடைக்கு ஏற்ப அங்கு கட்டணமாக கட்டப்படுகிறது. குருவாயூரிலும் திருப்பதியிலும் தான் துலாபார பிரார்த்தனை சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போது நாம் குருவாயூரில் துலாபார பிரார்த்தனையில் பற்றி சில குறிப்புகள் காண்போம். குருவாயூரில் தினமும் காலை 5 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இந்த துலாபார பிரார்த்தனை நடக்கிறது. பின்பு மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த துலாபார பிரார்த்தனை தினமும் நடக்கிறது. இந்த பிரார்த்தனையில் என்னென்ன பொருட்கள் துலாபாரத்துக்கு போடப்படுகிறது என்று இப்போது பார்ப்போம். வெண்ணெய், இளநீர், சிறுபழம், கதிலிப்பழம், வாழைப்பழம், பூவம்பழம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை கட்டி, தீர்த்தக்குடம், எள், கயிறு, அவுள், சேனக்கிழங்கு, சாம்பல் பூசணி, தேன், அரிசி, பேரிச்சம்பழம், உப்பு, உமி, வெந்தயம், எண்ணெய், கல்கண்டு, கடுகு, கருவேப்பிலை, மிளகு, தேங்காய் நாறு, தேங்காய் சிரட்டை, சீரகம், தவிடு, தேங்காய் மட்டை, சந்தனக்கட்டை, தேங்காய் துருவல், துருவாத தேங்காய், செய்தித்தாள், மணல் சாக்கு, மலர், மஞ்சள், தேங்காய் குருத்து, நெய், புது நோட்டு புஸ்தகங்கள், கொண்டைக்கடலை, தாமரை, இரும்பு, குன்னிமுத்து, நெல், மைசூர் சந்தனம், நேந்திரங்காய், பச்சைப்பழம், வெள்ளி, வெள்ளரி, நாணயங்கள், வைக்கோல், விறகு, புது வெள்ளைத்தாள், தங்கம் ஆகிய பொருட்கள் இந்த குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் துலாபாரத்துக்கு போடப்படும் பொருட்கள். துலாபாரத்தில் முதல் கிருஷ்ணரையே அமர வைத்ததாக புராணங்கள் கூறுகிறது. எத்தனையோ பொருட்கள் வைத்தாலும் பகவானின் தட்டு உயரவே இல்லை. பகவானின் மனைவியான ருக்மிணி தேவி பக்தியுடன் வைத்த ஒரு துளசி இலையால் தட்டு உயர்ந்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. இதனால் எந்த பொருள் வைக்கிறோம் என்று இறைவன் பார்ப்பதில்லை. எவ்வளவு பக்தியோடு வைக்கிறோம் என்பதை மட்டும்தான் இறைவன் பார்ப்பார் என இதிலிருந்து அறியலாம். எந்தெந்த பிரார்த்தனைக்கு என்னென்ன பொருள் வைக்கிறார்கள் என்று இப்போது பார்ப்போம். தாமரை மலர் தீர்காயுள், தொழிலில் வெற்றி, மனபலம். நெல் அவள் வறுமையை ஒழிக்க. நாட்டு சர்க்கரை வயிறு வலி நீங்க. சர்க்கரை சர்க்கரை நோயிலிருந்து விடுபட. கதிலிப்பழம் நோயிலிருந்து விடுபட. குன்னிமுத்து மன அமைதியும் தீர்க்க ஆயுளும் பெற. சேனக்கிழங்கு தோல் நோயிலிருந்து விடுபட. உப்பு மகிழ்ச்சி, தோல் நோய், கண் திருஷ்டி, தோஷம் போக்க. நாணயம் தொழில் விருத்தி. வெண்ணெய் வாழ்வில் முன்னேற்றம் அடைய. எல் சனி தோஷம் நீங்க, தீர்க்க ஆயுள் பெற. பித்ரு தோஷங்கள் ஏதும் இருந்தால் அதுவும் நீங்க. எந்த பொருளை நினைக்கிறோமோ அந்த பொருளை தான் பக்தியுடன் போட்டால்தான் துலாபார பிரார்த்தனை நிறைவேற என கூறப்படுகிறது. எந்த விலையில் உள்ள பொருள் தருகிறோம் என்பது இறைவன் நினைப்பதில்லை, பார்ப்பதில்லை. எவ்வளவு பக்தியோடு தருகிறோம் என்பதுதான் இறைவனுக்கு தேவை. குருவாயூரிலேயே நடந்த இரு நிகழ்ச்சிகளை இப்போது நாம் பார்ப்போம். ஒரு கயிறு செய்யும் தொல் கொண்ட ஒரு பெண் தனக்கு குழந்தை இல்லாததால் குழந்தை பிறந்தால் குருவாயூரில் குழந்தைக்கு துலாபாரம் போடுவதாக கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறாள். குழந்தையும் உருவாகிறது, குழந்தையும் பிறக்கிறது. அவள் முன்பை விட வசதி படைத்தவளாக ஆகிவிடுகிறாள். எனவே கயிற்றை துலாபாரம் போட எண்ணிய அவள் தான் வசதி படைத்ததால் கயிறு போட்டால் தனக்கு மதிப்பு குறை என எண்ணி பழம் போடுவதற்காக குருவாயூர் சென்று துலாபாரம் தட்டில் குழந்தையை படுக்க வைத்தால் எவ்வளவு பழம் வைத்தாலும் குழந்தை எடைக்கு எடை வரவே இல்லை. பின்னர் அங்குள்ள கோவில் நிர்வாகிகள் அவளிடம் என்ன தவறு நேர்ந்தது என கேட்க அவள் தான் முன்பு வசதியற்றவளாக இருந்தபோது கயிறு நேர்ந்து கொண்டதாகவும் இப்போது தான் வசதி படைத்ததால் பழம் போது தர வந்துள்ளதாகவும் கூறினாள். உடனே அவளிடம் அது தவறு, முதல் என்ன நினைத்தாயோ பக்தியுடன் அதைத்தான் கிருஷ்ணர் வாங்கிக் கொள்வார் என கூறி பழத்தை இறக்கிவிட்டு கயிற்றை வைத்ததும் குழந்தைக்கு எடைக்கு எடை சரியாக நின்றது. மற்றொரு கதை, கேரளாவில் பேருந்து நிலையத்தில் பிச்சைக்காரனாக இருந்த ஒருவர் தான் பணக்காரனானால் தீர்த்த குடத்தை
துலாபாரம் போடுவதாக கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொள்கிறார். அப்போது லாட்ரி வாங்கிய ஒருவர் அந்த லாட்ரியை தவற விடுவதால் அந்த லாட்ரி சீட்டு இவர் கையில் கிடைக்கிறது. மறுநாள் லாட்ரி குழுக்களில் இவருக்கே பரிசு விழுந்து விடுகிறது. 10 கோடி ரூபாய் பரிசு விழுகிறது. உடனே துலாபாரம் கிருஷ்ணருக்கு செலுத்த வேண்டும் என குருவாயூருக்கு கிளம்புகிறார். கிளம்பும் போது ஒரு பட்டு வேட்டி வாங்கி உடுத்திக் கொள்கிறார். அவரும் அவர் மனைவியும் செல்கிறார்கள். தான் இப்போது வசதி படைத்ததால் தீர்த்த குடத்தை போட்டால் தன் மதிப்புக்கு குறைவாக நினைத்து சர்க்கரை போட போவதாக துலாபாரம் போடுவதாக குருவாயூருக்கு செல்கிறார். அப்போது அவர் மனைவி அவர் கட்டியிருந்த பட்டு வேட்டியை அவிற்றுவிட்டு 4 மூல வேட்டியை கட்டச் சொல்கிறார். என்றால் துலாபார தட்டில் இருக்கும் தூசி பட்டு வேட்டியில் ஒட்டி கொள்ளுமாம், அதனால் மாற்றி கட்டச் சொல்கிறார். அவரும் அதே போல் கட்டி கொள்கிறார். பின்னர் துலாபார தட்டில் அமர்கிறார். அவர் எடை கேட்ட சர்க்கரையை வைக்கிறார்கள். எவ்வளவு சர்க்கரை வைத்தாலும் தட்டு உயரவே இல்லை. மேல் அர்ச்சகரிடம் இது கூறப்பட்டது. மேல் அர்ச்சகர் வந்து என்ன தவறு நேர்ந்தது என்று கேட்கும்போது தான் முதலில் வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது தீர்த்த குடம் நேர்த்ததாக கூறுகிறார். இப்போது தான் வசதி படைத்ததால் சர்க்கரை போட வந்துள்ளேன் என கூற அர்ச்சகர் இவரை துலாபார தட்டிலிருந்து இறக்கி வைத்த சர்க்கரை எல்லாம் இறக்கப்படுகிறது. பின்னர் இவரை அமர வைத்து தீர்த்த குடத்தை வைக்கிறார்கள். அப்போதும் அந்த தட்டு இறங்கவே இல்லை. வேறு என்ன தவறு செய்தாய் என அர்ச்சகர் இவரிடம் கேட்க தான் உடுத்தி வந்த பட்டு வேட்டியை கலற்றி தன் மனைவி கொடுத்த 4 முள வேட்டியை கட்டி அமர்ந்துள்ளதாக கூற உடனே அந்த உடையை மாற்ற கூறுகிறார். எந்த உடையை அணிந்து கொண்டு பெருமாளை தரிசிக்க உள்ளே செல்கிறோமோ அதே உடையில்தான் துலாபாரம் தர வேண்டும் என அவர் கூறுகிறார். உடையை மாற்றி அமர்ந்ததும் துலாபாரம் தட்டு எடைக்கு எடை நின்றது. இது 2011 நடந்ததாக சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் பல பிரபலங்கள், பிரதமர், நடிகர்கள், முதலமைச்சர், மந்திரிகள் பலர் வந்து கிருஷ்ணரை தரிசித்து விட்டு அவர்கள் காணிக்கையை போட்டு செல்கிறார்கள். இது போல பல ஆன்மீக சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.